வணக்கம். கொரோனாவை வெல்வோம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் அபிநயா. முகக்கவசம் உயிர்கவசம். தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வெளியில் செல்பவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். கொரோனாவுடைய முதல் அலையின் போது நம்மிடம் இருந்த ஆயுதங்கள் என்றால் கொரோனாவை எதிர்த்து போராடக்கூடிய ஆயுதங்களாக பார்க்கப்பட்ட முகக்கவசம், தனி மனித இடைவெளி, கைகளை சுத்தப்படுத்துதல் மற்றும் ஊரடங்கு, இது மாதிரியான ஆயுதங்களோடு சேர்த்து இரண்டாவது அலையில் தடுப்பூசி என்ற ஒரு ஆயுதமும் கூடுதலாக கிடைத்திருக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் இதில் பல தரப்பினருக்கும் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன. இந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் புலமுதல்வர் தேரணி ராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் டாக்டர். தடுப்பூசி அப்படின்னும் போது அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னாலும் மக்களுக்கு அடிப்படையாக அதில் ஒரு தயக்கம் இருக்குது. எதனால் அந்த தயக்கம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்த தடுப்பூசியை வந்து முதன் முதல்ல யார் எடுத்துக்கணும்னு சொன்னாங்கன்னா முன்கள பணியாளர்கள், அதாவது நம்ம சுகாதாரத்துறையில் பணியாற்றக்கூடிய டாக்டர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், இவர்களெல்லாம் முதல்ல எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியது. எதற்காக என்றால் இவருடைய கான்டாக்ட், இந்த பேஷண்ட்ஸோடு இவங்களுடைய தினந்தோறும் செயல்கின்ற செயல்களாலும் பணியினாலையும் இவர்கள் வந்து அதிக ஹை ரிஸ்க்குங்கிறதுனால இவங்களை எடுத்துக்க சொன்னாங்க. அப்படி எடுத்துக்க சொன்ன பொழுது அவர்களிடையே சில அச்சங்கள் நிலவியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தடுப்பூசி வந்து முதன் முதலாக உலகிற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. தமிழ் இந்தியாவில் வந்து ரெண்டு தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டு அது வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ அதனால் அவர்களுக்கு வந்து இதில் ஒரு லாங் டேர்ம் ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமோ, இதனால் பின்விளைவுகள் ஏற்படுப்போமோ, இதனால் என்ன விதமான நோய் வருமோ, அதே மாதிரி ஒரு வருடத்திற்கு மேல் நம்ம வந்து இந்த கொரோனா தொற்றுலேருந்து நமக்கு பாது வந்துவிட்டேமே, இனிமேல் எப்படி நமக்கு இந்த நோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது, இந்த ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை நம்ம தாண்டிய பிறகு ஏன் இந்த தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற பல வினாக்கள், பல கேள்விகள், பல ஐயங்கள் இதெல்லாம் மக்களிடையே பரவியதன் காரணமாகவும், மற்றும் ஒரு எதிர்மறையான செய்திகளெல்லாம் வந்து வாட்ஸ்அப் சமூக வலைதளங்கள் பரவியதன் காரணமாகவும் இந்த ஒரு அச்சம் வந்து மக்களிடையே ஏற்பட்டு அதில் வந்து ஒரு சுணக்கம் ஏற்பட்டது. அது உண்மை. அதில் நாளடைவில் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பெரியவர்கள், முதியவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் வந்து தானாகவே வந்து முன்வந்து எடுத்துக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியை நம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருந்தோம். கோவையில் இருந்து அன்பரசன் என்ற நேயர் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அன்னூர்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க சார். எனக்கு 2015 ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்க சார். 2 ஸ்டென்ட் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து கோவிஷீல்டு எடுத்துக்கலாங்களா சார்? அதாவதுங்க, நான் இது ஏன்னா அடிக்கடி இந்த நேயர்கள் வந்து நிறைய முறை இந்த கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதாவது நீங்கள் அரசுடைய ஆணையை பார்த்தீங்கன்னா இணை நோய்கள்னு சொல்லிட்டு ஒரு 20 இணை நோய்களை வகைப்படுத்தினாங்க. அதில் வந்து நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி ஒரு சிஏபிஜி பண்ணவங்களோ, ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணவங்களும் ஹைரிஸ்க் குரூப்புன்னு சொல்லிட்டு வகைப்படுத்தினார்கள். சர்க்கரை வியாதி, ஹைப்பர் டென்ஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆன் பண்ணவர்கள், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அதே மாதிரி ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, பிறகு வந்து இம்யூனோ சப்ரஸ்டு டிசீஸில் இருக்கிறவங்க, யார் ஒருவர் ஸ்டீராய்டு மருந்தில், லோடோ ஸ்டீராய்ட்ஸில், ரொமட்டாலஜிக்கல் கண்டிஷனில் இருக்கிறவங்க, இப்படியாக ஒரு 20 நோய்களை வகைப்படுத்தி இவர்களுக்கெல்லாம் ஒரு கொரோனாவினுடைய வைரஸ் தொற்று ஏற்பட்டால் அதிக அளவில் வீரியத்தன்மை ஏற்படும் என்கின்ற காரணத்தினால் 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த இணை நோய்கள் யார் இருந்தாலும் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசு ஏற்கனவே இது விதித்துள்ளது. அதனால் நீங்கள் வந்து அவசியம் வந்து இந்த தடுப்பூசியை எடுத்துக்கணும். மஞ்சுநாதன் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர், எப்போ இந்த தடுப்பூசி பற்றிய ஒரு சந்தேகத்தை விளக்குறதுக்கான நிகழ்ச்சியை பண்ணும் போதுமோ, யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்று அரசு பரிந்துரைத்ததோ அவர்களுக்கு தான் தடுப்பூசி போடலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை மருத்துவர்கிட்ட ஆலோசிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் முன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா? அதாவதுங்க, தாராளமாக இவர்கள் வந்து நம்ம வந்து மருத்துவமனைக்கு வரும்பொழுது மருத்துவர்கள் இவர்களை இப்போ மறுபடியும் வந்து ஒரு பரிசோதனை செய்து தான் அவங்களை வந்து தடுப்பூசி கொடுக்குறோம். உடனடியாக நேரடியாக போடுவது கிடையாது. அவருடைய வந்து அவரோட ரெக்கார்ட்ஸ் வாங்கி பார்த்துட்டு அவர் என்ன மாதிரியான இணை நோயில் இருக்கிறார், என்ன மருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார், சர்க்கரை வியாதி நோயில் இருந்தார்னா சர்க்கரையினுடைய மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார், அவருடைய சர்க்கரையுடைய அளவு சரியாக இருக்கிறதா, அன்று வருகின்ற பொழுது அவருக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து சரியாக இருக்கிறதா, அவருடைய ரத்த கொதிப்பு சரியாக இருக்கிறதா, பிபியை வந்து செக் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள், அப்புறம் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணிவிட்டு தான் அவருக்கு வந்து தடுப்பூசி போடுறோம். அதனால் அவர் வந்து எந்த விதமான ஐயமும் இல்லாமல்
அவர் ஒரு அடையாள அட்டை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு அணுகி அதுக்கு அவருக்கு எந்த விதமான எந்த இப்போ கோவிஷீல்டுனாலும் கோவிஷீல்டு எடுத்துக்கலாம், இல்லை கோவாக்சின் எடுத்தனாலும் கோவேக்சின் எடுத்துக்கலாம், எந்த தடுப்பூசினாலும் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்பாடு போல எடுத்துக்கொள்ள வசதி இருந்தால் அரசு ஏற்படுத்திட்டு இருக்குது. சிவகாமி இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். அவர்கள் இணைப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கோவாக்சின் கோவிஷீல்டு ஸ்பூட்னிக் வி இன்னும் தமிழகத்தில் போடப்படலை. இந்த இரண்டு வேக்சினில் எதை போடலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம், இப்போ தடுப்பூசி போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டில் எதை போடலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் தேவைதானா? அதாவது இரண்டு தடுப்பூசிகளுமே வெற்றிகரமான தடுப்பூசிகள், அதனால் மக்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு தொற்று ஏற்படலாம், ஆனால் மரணம் ஏற்படாது. அதே மாதிரி ஒரு தீவிரத்தன்மைக்கு கொரோனாவினுடைய வைரஸ்ஸு அதை தன்னை பெருக்கிக் கொள்ள முடியவில்லை, அதனால் அவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுவது இல்லை. இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இந்த வேக்சினை பொறுத்தவரையில். அதனால் அவர்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றார் போல கோவேக்சினோ கோவிஷீல்டோ இரண்டும் சக்ஸஸ் என்பதை உறுதி செய்யப்பட்ட பிறகு அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல அவர்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை வந்து மக்கள்கிட்ட தான் விட்டுருக்காங்களே தவிர இவர்கள் இப்படி இந்த வேக்சின் எடுத்துக்கணும், அவர்கள் இந்த வேக்சின் எடுத்துக்கணும் எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது. மீண்டும் இணைப்பில் மஞ்சுநாதன் இருக்கிறார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். மஞ்சுநாதன் சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். கோவிஷீல்டு வந்து நாங்கள் காலைல போய் போட்டு வந்தோம். சரிங்க சார், பாராட்டுகள். காலைல போய் போட்டு வந்தோம், நானும் வைஃப் ரெண்டு போய் போட்டு வந்தோம். சரிங்க, இப்போ அம்மாவுக்கு வந்து பிபி இருக்கு. ஹலோ சார், தொடர்ந்து உங்களோட கேள்வியை முழுமையா கேட்டுருங்க திரு மஞ்சுநாதன். அதே அம்மாக்கு பிபி சுகர் ரெண்டு இருக்கு, இணைநோய்கள் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கிட்டாதான் அவர்களுக்கு வந்து தொற்று ஏற்பட்டால் தீவிரத்தன்மைக்கு போகாது. ஏன்லாம் அதனாலதான் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரெஃபரன்ஸே வந்து நமக்கு வந்து ஹைரிஸ்க் குரூப்புக்கு தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இணை நோய்கள் நோயாளிகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது விதி. சரி, இப்போ ஸ்பூட்னிக் வி தடுப்பூசிக்காக நிறைய பேர் இந்த தடுப்பூசிக்கு வந்து கூடுதலான சக்தி இருப்பதனால் அதுக்காக நம்ம காத்திருக்கலாம் அப்படின்றத கூட நம்மளால் கேட்க முடியுது. அந்த காத்திருப்பு அவசியம் நினைக்கிறீங்களா? கட்டாயம் தேவையில்லைங்க. இந்த காத்திருப்பே நமக்கு கையில் ரெண்டு விஷயங்கள், பொக்கிஷம் மாதிரி ரெண்டு விஷயங்கள் நம்ம கையில் இருக்கும்பொழுது நமக்கு வந்து ஸ்பூட்னிக் வந்து அதில் வந்து மறுபடியும் பல சந்தேகங்கள் வரும். நம்ம அது எந்தளவு வந்து வீரியத்தன்மையுடன் இருக்கிறது, அது எவ்வளோ தூரம் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஏற்கனவே ப்ரூவ் பண்ணி இருந்தாலும் கூட நம்ம கையில் நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட கோவேக்சினும் கோவிஷீல்டு வந்து ஆக்ஸ்போர்டினுடைய பைரேட்டில் நம்ம சாரி கோவேக்சின் வந்து கோவிஷீல்டு வந்து வெளிநாட்டினுடைய ஆக்ஸ்போர்ட் வேக்சினுடைய இதிலேருந்து நம்ம கொண்டு வந்து நம்ம பண்ணி கொடுத்து தயார்படுத்தி கொடுத்துருக்கும் பொழுது நாம் எதுக்காக வந்து நம்ம இதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அது வருகின்ற பொழுது அதை நம்ம வந்து அப்போது முடிவு செய்து கொள்ளலாம். சந்தேகங்களோடு தேவா இணைப்பில் இருக்கிறார், தேவா உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், தேவா பேசுறேன் கும்பகோணத்துலேருந்து. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம மீட்டிங் டேபிள் ஒரு 10 வருஷமாக இருக்கு, எனக்கு ஏஜ் 37. தொடர்ந்து கேளுங்க, உங்கள் கேள்வியை முழுமையாக கேட்டு. அது ஏஜ் 37. இந்த தடுப்பூசி போட்டுக்கலாம் சார், எதாவது ப்ராப்ளம் வருமா சார்? 18 வயசுலேருந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து உங்களுக்கான வாய்ப்பு வருகின்ற பொழுது கட்டாயம் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த இணை நோய்களுடைய வகைப்படுத்தலை வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதில் வந்து வீசிங்கும் ஒரு கண்டிஷன். ஆகையால் உங்களுக்கும் வந்து அந்த வாய்ப்பு வருகின்ற பொழுது நீங்கள் அவசியம் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ தடுப்பூசி யாரெல்லாம் போட்டுக்க வேண்டாம், அதாவது தள்ளி போட்டுக்கலாம் அல்லது மருத்துவரோட ஆலோசனைக்கு பிறகு போட்டுக்கலாம் அப்படின்னா எந்தெந்த வகை? அதாவதுங்க இப்போதைக்கு வந்து இரண்டு, முதல்ல வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் லாக்டேட்டிங் விமன் இவங்க இரண்டு பேரையும் வந்து இந்த தடுப்பூசிலேருந்து விலக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் மத்திய அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது, அதில் வந்து நம்ம லாக்டேட்டிங் விமன் கொடுக்கலாங்கிறது வந்திருக்கு. அதாவது தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஸோ அவர்களில் வந்து இப்போதைக்கு அப்சல்யூட் கான்ட்ராண்டிகேஷன்னா நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இப்போ நம்ம போட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களை வந்து நம்ம அந்த ஆராய்ச்சியில் வந்து உட்படுத்தலை. அதாவது இந்த தடுப்பூசியை வந்து ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை மூலம் வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக நம்மளும் வந்து அந்த ஆராய்ச்சியில் கலந்துக்கிட்டோம். இன்னொரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் வந்து இம்யூனோஜெனிசிட்டியை அனலைஸ் பண்ணாங்க. நாம் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன், அந்த வேக்சின் போட்டினா என்ன எந்த மாதிரியான பாதுகாப்பாக இருக்கிறது, ஏதாவது பின்விளைகள் ஏற்படுகிறதா என்பதற்காக நம்மளும் வந்து உட்படுத்தி கொண்டோம் அந்த ஆராய்ச்சியில். அப்படிப்பட்ட ஆராய்ச்சி நடக்கின்ற பொழுது நம்ம வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களை இணைக்கவில்லை.
அதனால தான் வந்து நம்ம அந்த கான்ட்ராண்டிகேஷன் அது சொன்னாங்க. இப்போ ஆனால் வந்து லாக்டேட்டிங் மென்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. தேவராஜன் இப்போ இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஆ, என் கேள்வி என்ன, ஊசி போட்டவுடனே அந்த கருப்பு புஞ்சை வருதுங்களாங்க, அதுக்கு என்னமா காரணம் சொல்கிறாங்க? அதாவது இதே அதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊசி போடுறதுக்கும் கருப்பு பூஞ்சையும் வராது, இது வேறு அது வேறு. தடுப்பூசி வந்து நம்ம கொரோனா வராமல் தடுப்பதற்காக போடப்படுகிறது. கருப்பு பூஞ்சை என்பது யார் ஒருவருக்கு இம்யூனோ சப்ரஸ்ட், அதாவது தன்னுடைய வீரியத்தன்மை உடலில் வந்து அந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கின்றதோ, இல்லது சர்க்கரை வியாதியில் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாதவர்கள், அவர்களுக்கு அதிக அளவிலே சர்க்கரையினுடைய அளவு மற்றும் அதில் வரக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் டயபெட்டிக் கீட்டோசிரோசிஸ் என்கின்ற ஒரு நிலைமை, மற்றும் யார் ஒருவர் கேன்சர் தெரப்பியில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இம்யூனோ சப்ரஸி மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, இவர்கள் போன்றவர்களுக்கு இந்த பூஞ்சை அதாவது இந்த ஃபங்கஸ் அட்டாக் வந்து மியூக்காரல் என்கிற ஒரு ஃபங்கஸ் மூலமாக இவர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டு அது எப்படி போகுதுன்னா நோஸ் வழியாக மூக்கு வழியாக இந்த பூஞ்சை வந்து உள் சென்று கண்ணை பாதித்து பிறகு மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு செயலை செய்கின்றது. இது ஏன் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க முடியுதுன்னு சொன்னால், இந்த கொரோனா வைரஸில் இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு சில பேருக்கு நம்ம வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவர் ஏற்கனவே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்து அவருடைய சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளவில்லை என்றால் அவருக்கு இந்த ஒரு ரிஸ்க் இருப்பதாக வல்லுநர் குழு ஆய்வில் வந்து தெரிவிக்கிறது. இதை பற்றிய வந்து இதுதான், இது வேறு அது வேறு. தடுப்பூசி போட்டுட்டா அந்த கரும்புஞ்சை தாக்கத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? இல்லை, அது வந்து இது வந்து ஃபங்கஸ், அதாவது கருப்பு பூஞ்சைங்கிறது ஃபங்கஸ். இது ஏற்கனவே காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு நோய், ஏதோ இன்று இப்போ வந்தது தான் கிடையாது. ஏற்கனவே வந்து யார் ஒருவருக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியாக குறைவாக இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த டிசீஸ் வந்து ஒரு மாதத்திற்கு 3-4 அரசு கண் மருத்துவமனை பொது மருத்துவமனையில் மருத்துவர் கண் மருத்துவர்கள் பார்த்துருக்கிறார்கள். ஆக ஒரு வருடத்திற்கு ஒரு 50 நோயாளிகள் இந்த கருப்பு பூஞ்சையில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டு கணக்கில், அதாவது காலங்காலமாக இருக்கின்ற ஒரு நோய் இது. இந்த கொரோனா தொற்றுனால என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களுக்கு நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறோம். அந்த ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய எதிர்ப்பாற்றல் இன்னமும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவர்கள் வந்து வல்னரபிள் குரூப், அவர்கள் ஹைரிஸ்க் குரூப். இந்த பூஞ்சை வந்து அவர்களை தாக்குகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து இப்போ ஒரு எபிடமிக் ஸ்ப்ரெட் இருக்குது. இந்த எபிடமிக் ஸ்ப்ரெட்டில் வந்து ஆங்காங்கே இந்த கருப்பு பூஞ்சினால் பாதிக்கப்பட்டு நோயாளிகள் அனுமதிக்கக்கூடிய ஒரு சூழல். இது வந்து தொற்று நோய் அல்ல, ஒருவருக்கு ஒருவர் பரவக்கூடிய நோய் அல்ல. சங்கரவேல் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர், எனக்கு வயசு 68. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பென்சிலின் இன்ஜெக்ஷன் எடுத்து அலர்ஜி இருந்தது, நான் இப்போ எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது மருத்துவமனையில் நீங்கள் எடுக்கின்ற பொழுது அந்த தடுப்பூசி எடுத்து பின்விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ளக்கூடிய எல்லா வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த உயிர்காக்கும் மருந்துகள் அட்ரினின், ஹைட்ரோகார்டிசோன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூயிட்ஸு, அதுக்கப்புறம் அந்த டாக்டர்கள் குழு, இவர்கள் எல்லாம் வந்து உங்களை வந்து பரிசோதித்து விட்டு தான் கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு சின்ன பின்விளைவுகள் ஏற்பட்டாலும் பென்சிலின் அலர்ஜி இருப்பதனால் எடுத்துக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து நீங்கள் மருத்துவரிடம் இந்த தகவலை தெரிவித்து விட்டு இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து மேத்யூ இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ தடுப்பூசி எடுக்கிறது நம்ம சுகர் பிபி எல்லாம் செக் பண்ணுவோம் சார்? நான் சொல்லிட்டேன்னா, ஏற்கனவே இந்த கேள்விக்கு நான் பதிலளிச்சிருக்கேன். கட்டாயம் வந்து நம்ம போகிறது போது, அது வந்து இந்த தடுப்பூசி எடுத்துக்க போகும்பொழுது காய்ச்சல் இல்லாமல் இருக்கணும், அவருடைய சுகர் ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அவருடைய ரத்த கொதிப்பும் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும். ஸோ அவர் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்பொழுது தடுப்பூசி எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லைனா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பழி வந்து தடுப்பூசி மேலே வந்துடும். எந்த ஒரு விளைவுகள் ஏற்பட்டாலும் தடுப்பூசியின் மேல் சென்று விடும். ஓகே சார், எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து சுகர்லாம் எதுவுமே இல்லை சார். என்னன்னா எனக்கு வந்து இந்த யூரின்ல வந்து பிளட் வந்துன்னு சொல்லி டாக்டர் கன்சல்ட் பண்ணேன், அவங்க வந்து சுகர்லாம் செக் பண்ணி சொன்னாங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. சுகர் செக் பண்ணி சொன்னாங்க, நான் செக் பண்ணல சார். செக் பண்ணி ஒரு மருத்துவரை நீங்கள் உங்கள் குடும்ப மருத்துவரையும் பார்த்துட்டு நீங்கள் பிளட் செக் பண்ணிவிடுங்க, சுகரை செக் பண்ணி பார்க்குறது நல்லது. கும்பகோணத்துலேருந்து ராஜா இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், அம்மாவுக்கு 80 கொலஸ்ட்ரால் மாத்திரை ஒரு 2-3 வருஷமாக எடுத்துக்கிறாங்க. சரிங்க. டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க எதுவும் தடுப்பூசி இன்னும் போடல, தடுப்பூசி போடலாமா சார்? சந்தேகம் நான் சொன்னேன்னா, இந்த ஏதாவது எந்த ஒரு ரொமட்டாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்தாலும், முடநோய்க்கள் சம்பந்தப்பட்ட நோயில் இருந்தாலும் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இப்போ பின் விளைவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு மருத்துவர்கள் குழு எப்போதும் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போகும்போது அப்படியான வசதிகள் கண்டிப்பாக இருக்கிறது, அதற்கென்று தனியாக கண்காணிப்பு அறை என்றே அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து கேம்ப் அப்படின்னு ஒரு சிறிய அளவில் போடும்போது அப்படியான வசதிகள் ஏற்படுத்தப்படுதா? எல்லா மருத்துவமனைகளும் எல்லா கார்ப்பரேஷன் சென்டர்ஸ்லையும் ஆரம்ப சுகாதாரங்களிலும் இந்த உயிர்காக்கும் மருந்துகளை வைத்து கொண்டு தான் தடுப்பூசி விளைக்க வேண்டும். இது வந்து நீங்கள் எஸ்ஓபின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதில் வந்து ஒரு கிராஷ் கேட், ஒரு மருந்து இருக்கும், என்னென்னலாம் ஒரு எமர்ஜென்சி மெடிசன்ஸ் வைத்து கொள்ள வேண்டும். இது இது எல்லாத்துக்குமே பொதுவாகவே வந்து இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். காரணம், நான் அடிப்படையில் வந்து ஒரு குழந்தை நல மருத்துவர். அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, தடுப்பூசி வந்து 6 வாரத்தில் 10 வாரத்திலலாம் போடும்பொழுது ஒரு குழந்தைக்கு நம்ம தடுப்பூசி போடும்பொழுது ஏதாவது எதிர்விளைவுகள் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான எல்லா விதமான உபகரணங்கள் மற்றும் மருந்துகளை வைத்து கொள்ள வேண்டியது அடிப்படையான ஒரு விதி. அடுத்து தூத்துக்குடியிலிருந்து லதா இணைப்பில் இருக்கிறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? லதா, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. ஹலோ. சொல்லுங்க சார். இப்ப இந்த ஊசி போடுறதுனால எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லையா சார்? அதுக்கப்புறம் ரெஸ்ட் எதுவும் எடுக்கணுமா எப்படி? அதாவதுங்க, தடுப்பூசி போட்ட உடனே 30 நிமிடம் வந்து உங்களை அந்த அந்த அறையிலேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. ஸோ இது வந்து ஒரு உங்களுடைய இயல்பான வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். உடனடியாக நீங்கள் வந்து பணிக்கு செல்லலாம். உங்களுடைய என்ன மாதிரியான ஒர்க்கில் இருந்தீங்களோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் தனியாக தனிப்பட்ட பிறையில் இதுக்கான ஒரு எந்த விதமான முன்னேற்பாடுகளோ அல்லது பின்னேற்பாடுகளோ எதுவுமே கிடையாது. அது முடித்த பிறகு இப்படி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிலாம் உண்மையே கிடையாது. இயல்பான வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பிவிடலாம். இப்போ ஒரு சிலருக்கு தடுப்பூசி எடுத்த பிறகு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வருது, இல்லை காய்ச்சல் வருது, அப்படியாக இருக்கிறவங்க வந்து என்ன செய்யணும்? அதாவதுங்க, எந்த ஒரு தடுப்பூசி போட்டாலும் நீங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்துருப்பீங்க, 6 வாரத்தில் நம்ம ஒரு ஊசி போடுவோம், போட்ட உடனே உடனே ஒரு காய்ச்சல் மருந்து கொடுக்குறோம் இல்லைங்களா? ஒரு 24 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து காய்ச்சலுக்கான மருந்து கொடுப்போம், அந்த குழந்தைக்கு வந்து 24 மணி நேரம் கழித்து அந்த காய்ச்சல் சரியாயிடும். அதே தான் இது அப்ளிகபிள். இதில் என்னென்னா, எந்த ஒரு தடுப்பூசியை நம்ம போடும் பொழுதும் நம்ம பாடியில் வந்து இம்யூன் சிஸ்டம், இம்யூனாலாஜிக்கல் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வந்து என்னென்னா, நமக்கு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சிஸ்டம். அதை தூண்டுகின்ற பொழுது பைரோஜென்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த பைரோஜென்ஸ் ரிலீஸ் ஆகுன்ற பொழுது உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வரும். இது இயற்கையினுடைய இயற்கையான ஒரு ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் யுவர் பாடி. இது வந்து ஒரு இயற்கையானமா, இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பாடி நன்றாக இருக்கிறது என்று சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஸோ 24 மணி நேரம் முடிஞ்சு 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இயல்பு நிலைமைக்கு முழுமையாக திரும்பி விடுவீர்கள். அதனால் காய்ச்சல் வரலன்னா எனக்கு பாடி இன்டாக்டாக இல்லையான்னு அர்த்தம் கிடையாது. அது ஜெனட்டிக்கல் ஃபேக்டரை பொறுத்து சிலருக்கு வந்து காய்ச்சல் வரலாம், சிலருக்கு காய்ச்சல் வராமலும் சரியாக போயிடலாம். அடுத்து சந்தியா இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வி என்ன? குட் ஆஃப்டர்நூன் சார். நான் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் சார். எனக்கு வந்து ஏஜ் வந்து 35 ஆகுது சார். எனக்கு பார்த்தீங்கன்னா பென்சிலின், அமாக்சிலின், சல்ஃபா இது எல்லாமே அலர்ஜி இருக்குது சார். என்னால் எந்த டேப்லெட்டும் எடுத்துக்க முடியறது இல்லை. நான் ஏதாவது ஃபீவர் அப்படின்னா கூட ஒரு டோஸ் கொடுத்தேன் அப்படின்னா சாப்பிட்டா உடனே எனக்கு திருப்பி ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அந்த நம்பிக்கைலாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இன்ஜெக்ஷன் நான் எடுத்துக்கலாமா? அதான் நான் சொன்னேன், இது வந்து நீங்கள் வந்து ஒரு அப்சல்யூட் கான்ட்ராஇண்டிகேஷனே கிடையாது. நீங்கள் தாராளமாக ஒரு பெரிய மருத்துவமனை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருப்பத்தூரில் இருக்கீங்க, திருப்பத்தூர் ஜிஹெச்சில் சென்று இந்த மருந்து நீங்கள் இந்த இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஒவ்வாமை இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அவங்க வந்து இந்த அட்ரினலின் இன்ஜெக்ஷன், ஹைட்ரோகார்டிசோன் இதெல்லாம் ஒரு ப்ரீலோட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், தடுப்பூசி நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு இது வந்து ஒரு கான்ட்ராஇண்டிகேஷன் கிடையாது. அடுத்து முருகன், உங்களுடைய சந்தேகம் என்ன? முருகன் இணைப்பில் இருக்கீங்க, தொலைக்காட்சி பார்க்காம உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இந்த கொரோனா வந்த பிறகு கியூரான பிறகு எவ்வளோ நாட்கள் சார் வேக்சின் எடுக்கணும்? அதாவதுங்க, 3-4 மாதங்கள் கழித்து நீங்கள் இந்த தடுப்பூசி எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை இதற்கு முன்னாடி, இப்போ இந்த வழிகாட்டுதல் அப்படின்றது வந்து சில வாரங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. ஒருவேளை ஏற்கனவே அதுலேருந்து ரெக்கவர் ஆனவங்க சில நாட்களில் போட்டால் எதுவும் பிரச்சனைகள் இல்லை தானே? 8 வாரத்துக்குள்ளே போட சொல்லி தான் முதல்ல இருந்ததுங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக மாற்றினதில் வந்து 3-4 மந்த்ஸ் கழித்து நீங்கள் தடுப்பூசி எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு நோய் தொற்று ஏற்பட்டாலும் உடலிலே வந்து எதிர்ப்பணுக்கள், அதாவது எதிர்ப்பு ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து ப்ரொடக்ஷன் வரும். அது வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி. அந்த நேச்சுரல் இம்யூனிட்டிக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து விட்டு தடுப்பூசி எடுத்துக்கலாம் என்று வல்லுநர் குழு கொடுத்த அறிக்கையின் பேரில் மத்திய அரசு இந்த லேட்டஸ்ட்டு ஜிஓ கொடுத்துருக்காங்க.
இப்போ வேலிடிட்டின்னு ஏதாவது இருக்கா? இப்போ இந்த தடுப்பூசி போட்டால் இதனுடைய வீரியம் என்பது இவ்வளவு நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஏதாவது இப்போ சொல்லப்பட்டிருக்கா? இந்த நோயே இந்த உலகத்திற்கு புதுமையான நோய். இப்போ நீங்கள் போலியோ பற்றி கேட்டிங்கன்னா சொல்லலாம், டிப்தீரியா பற்றி சொல்லலாம், பட் ஆனால் கொரோனாவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகிற்கே இந்த நோய் புதுமையானது. அதனால் எல்லாமே ஆராய்ச்சி, ஐசிஎம்ஆர், டபிள்யூஹெச்ஓ இவர்கள் நடத்துகின்ற ஆராய்ச்சி, அதனுடைய ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஜிஓஸ் வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கையில் இப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கோவேக்சின் வந்து மூன்றாவது டோஸ் எடுத்துக்கொண்டால் லைஃப் லாங் இம்யூனிட்டி வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு ஸ்டடி நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஸ்டடி வந்த பிறகு அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். இப்பொழுதுக்கு இந்த தடுப்பூசி எவ்வளோ நாட்கள் பாதுகாப்பானது, எவ்வளோ நாட்கள் உங்களுக்கு ஆன்டிபாடிஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து உறுதியாக சொல்லக்கூடிய முடியாத ஒரு சூழல் இப்பொழுதுக்கு. ஆனால் இப்பொழுது ஏற்படுகின்ற இந்த இரண்டாவது அலை, மூன்றாவது அலை, இந்த தடுப்பூசி மரணத்தை தவிர்க்கிறது, சீரிய தன்மைக்கு கொண்டு செல்லவில்லை. குமரேசன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். மேடம், எங்களுக்கு 15 வருஷம் ஆச்சு, லங்க நுரையீரல் ஆபரேஷன் ஆயிருக்கு. சரி, வீசிங் ப்ராப்ளமும் உண்டு. தொடர்ந்து கேளுங்க உங்க கேள்வி. அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளமும் உண்டு, தொடர்ந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க மெடிசனு. இந்த தடுப்பூசி போடலாமா? நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே இதுக்கு பதிலளித்திருக்கேன். இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ கேட்டதுனால சொல்கிறேன், தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். பிசிங்கு, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசீஸ், சிஓபிடின்னு சொல்லுவோம், போன்ற நோய்கள், மற்றும் யார் ஒருவர் இப்போ எச்ஐவியில் பாதிக்கப்பட்டவர்கள், இம்யூனோ சப்ரஸ்டு டிசீஸ், கேன்சரில் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த கேன்சருக்கான வைத்தியத்தில் இருப்பவர்கள், இவர்களெல்லாம் வந்து இந்த தடுப்பூசியை அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் மேடம், ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறது தான் மேடம். கால் சொல்லுங்க. அதாவது தெருவில் எல்லாருமே வந்து சிறிய பாரி பெரிய பாரி எல்லாருமே போறாங்க, மார்க்கெட்டுக்கு வந்து அனைத்து பேரும் வராங்க, சமூக இடைவெளி இல்லாம இருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே வந்து தடுப்பூசி போட்டா திரும்ப வந்து மார்க்கெட்டுக்குள்ள வரணும், இல்ல திரும்ப தடுப்பூசி போட்டாதான் தெருவில் வந்து ஏற்பாட்டுக்கு போகணுன்ற ஒரு கண்டிஷன் இருந்தா அந்த நோயே பரவாயில்ல. தன்னுடைய ஒப்பீனியனா சொல்லியிருக்காரு. இதுல இருந்து ஒரு கேள்வியா கேட்கணும் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் வந்து பாப்புலேஷன்ல ஒரு 50% மேற்பட்டவர்களுக்கு போட்டதுனால மாஸ்க் அணிய வேணாம், பொது இடங்களுக்கு போகலாம் அப்படின்றது. ஸோ இந்தியாவில் வந்து ஒருவேளை 50% எட்டும் போது அப்படியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுமா? அதாவது சமூகத்தில் ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், சமூக பரவலை தடுக்கக்கூடிய சமூக தற்காப்பு, அதாவது இம்யூனிட்டி, ஹேர்ட் இம்யூனிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த விஷயம், அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அது வந்து 70% வந்து சமுதாயத்தில் வந்து நமக்கு அந்த எதிர்பார்த்தல் வந்து விட்டதுன்னு வச்சுங்க, அப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்காது, ஒருவருக்கு ஒருவர் சில இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்காது, அப்போது அந்த செயினை வந்து நம்ம பிரேக் பண்ண முடியும். அவர் சொல்கிறது என்னென்னா, அதுக்காக தான் இந்த தடுப்பூசியை வந்து நம்ம ரொம்ப தீவிரமாக ஒரு மக்கள் இயக்கமாகவே எடுத்து செல்ல சென்று அனைவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா கட்டாயம் நம்ம இந்த கொரோனாவினுடைய தாக்கத்திலிருந்து வெல்ல முடியும், ஒருவரையும் நாம் பாதுகாக்க முடியும், இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். அவருடைய ஒப்பீனியனாக என்ன சொல்கிறாருன்னா, தடுப்பூசி போட்டுக்கவங்க மட்டும் வெளியில் வரலாம் அப்படின்னு சொன்னால் இந்த விதிமீறல்கள் இதெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்றது ஒரு சஜஷனாக சொல்லியிருக்காரு. பட் அரசு தான் அதை பரிசீலிக்க வேண்டியிருக்கு. காமாட்சி இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். காமாட்சி, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், நான் சென்னை சொல்லுங்க சொல்லுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார், நான் சென்னை கேக்கனர்ல பேசுறேன் சார். எனக்கு சார், நான் எனக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வந்துச்சு, ஜிஎச்ல தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண, இப்ப நல்லா ஆயிடுச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்னி ரிமூவ் பண்ணிருக்காங்க சார், லாஸ்ட் இயர் பண்ணாங்க. சரிங்க, இப்ப எனக்கு வந்து லாஸ்ட் இயர்ல கிட்னி ரிமூவ் பண்ணாங்க சார், லெஃப்ட் சைடு. சரிங்க, அதனால வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்ப வீசிங் இருக்கு, சுகர் இருக்கு. அவசியம் இந்த தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு வந்து இம்யூனோ சப்ரசிவ் மெடிகேஷன்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க, இந்த மைக்ரோஃபெனிலேட் போன்ற மருந்துகள் எல்லாம் நீங்கள் வந்து உட்கொண்டுகிட்டு இருப்பீங்க. அதனால வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த தொற்று வந்து மீண்டும் வராமல் இருக்க தடுப்பூசி அவசியம் தேவை. ஜனனி, உங்க கேள்வி என்ன? ஹலோ சார், வணக்கம். சார், எங்க அப்பாவுக்கு வந்து வயசு 58, சுகர் பேஷண்ட், 300 மேலதான் எப்பவுமே இருக்கு நார்மலாவே. அவர் வந்து இப்ப கொரோனா பாசிட்டிவ்ல இருந்து இப்ப வந்து கொஞ்ச நாள் சரியாகி வந்துட்டாரு, இப்ப 10 டேஸா. அவர் வந்து இப்ப தடுப்பூசி எடுத்துக்கலாமா சார்?
அது 300 க்கு மேல இருக்குது நார்மல் கிடையாது நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல சார் நான் அவருக்கு வந்து எப்பயுமே 300 க்கு மேல இருக்கு குறையவே மாட்டேங்குது சார் அந்த டைம்ல எடுக்கலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் தடுப்பூசி வந்து 3 ல இருந்து 4 மாதங்கள் கழித்து தடுப்பூசி எடுத்துக்கொள்ளுங்க ஓகே சார் அதுக்கடுத்து எங்க அம்மாக்கு வந்து கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணி கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க அவங்களுக்கும் கொரோனா பாசிட்டிவ் ஆகி இப்போ வந்து ரெக்கவர் ஆகி 10 டேஸ் ஆயிடுச்சு சார் அவங்களும் 3 மாசம் 4 மாசம் அப்படி ஆகும் அதே அதேதான் 3 ல இருந்து 4 மாதங்கள் கழித்து எடுத்துக்கொள்ளுங்க இப்போ அந்த சுகர் லெவல் வந்து இந்த லெவல்ல இருந்தா பாதுகாப்பு அப்படின்னு எதுவும் இருக்கா அதாவதுங்க ஃபாஸ்டிங் சுகர் வந்து 100 கீழ இருக்கணும் போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்ட பிறகு வந்து அவருடைய அது வந்து 160 ல இருந்து 180க்குள்ளாக இருக்க வேண்டும் அதுக்கு மேல இருக்கிறது வந்து அதிகமான ஒரு அளவு இல்ல தடுப்பூசி எடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல நிலைதான் அப்படின்ற மாதிரியான நிலை வந்து நமக்கு என்னன்னா அவர்கள் வந்து சுகர் கம்மியா இருக்க கூடாது அதாவது ஹைப்போகிளைசிமியால இருந்தார்னா தடுப்பூசி போடுகின்ற போது ஒரு மயக்கம் ஏற்பட்டதுன்னா இது நம்ம வந்து பழி வந்து தடுப்பூசி மேலே வந்துடும் அதனால் நம்ம சுகரை செக் பண்ணி அவருக்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குறைவாக இருக்கக்கூடாது சரி மோகன் இணைப்பில் இருக்கீங்க உங்களுடைய சந்தேகம் என்ன மோகன் உங்கள் கேள்வியை கேட்கலாம் மோகன் இணைப்பில் இருக்கீங்க மோகன் இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நேயர்கள் பல்வேறு சந்தேகங்களை கேட்டு வருகிறார்கள் இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்